இன்றைய தினம் நீங்கள் தவறவிட்ட விடயங்கள் நாடு டுடேயில் உங்களுக்காக இஸ்லாமிய மற்றும் இந்து சமூகங்களுக்கு எதிராக அரசு காட்டும் பாகுபாடு மீண்டும் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது சர்வதேச மத சுதந்திரத்திற்கான ஐக்கிய அமெரிக்கா ஆணைக்குழு இலங்கையில் மத சுதந்திரம் குறைந்து வருவதாக அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இலங்கை மற்றும் 10 நாடுகளை சிறப்பு கண்காணிப்பு பட்டியலில் சேர்க்க பரிந்துரைத்துள்ளனர் சிறுபான்மையினரின் கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்த சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச உடன்படிக்கை சட்டம் மற்றும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிக்கை எடுத்து காட்டுகிறது இவற்றை பயன்படுத்தி 2019 ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தின குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக கிட்டத்தட்ட 300 முஸ்லிம்கள் எந்தவித குற்றச்சாட்டுமின்றி தடுத்து வைக்கப்பட்டனர் சமூக ஊடகங்களில் அறகளைய போராட்டக்காரர்களுக்கு ஆதரவான செய்திகளை வெளியிட்ட முஸ்லிம்களை அடையாளம் காணவும் கேள்வி கேட்கவும் கைது செய்யவும் இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி பயங்கரவாதத்திற்கு எதிராக நாட்டை பாதுகாப்பதாக கூறி இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து இஸ்லாமிய புத்தகங்களும் வெளியிடப்படுவதற்கு முன்பு பாதுகாப்பு அமைச்சகம் எப்படி ஆய்வு செய்து வருகிறது என்பது பற்றியும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற விடயங்களுக்காக நாடு டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்